வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம் தமிழக ஆளுநர் ஆர் ரவியின் பதவிக்காலம் காலம் நீட்டிக்கப்படும் என தகவல் எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் புகலிடமாக திமுக அரசு மாற்றிவிட்டது முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் என் கைதிற்கு அமைச்சர் உதயநிதிதான் காரணம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கிய ஐயாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மீட்பு கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன் பேட்டி இனி விரிவான செய்திகளை காணலாம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தமிழக ஆளுநராக இருந்து வரும் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் புதன்கிழமை முடிவடைகிறது எனவே தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா அல்லது அவருக்கே பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் நிலவியது இதற்கிடையில் அண்மையில் டெல்லி சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட சில அமைச்சர்களை சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெறவுள்ள ஆளுநர்கள் மாநாட்டில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்க இருப்பதாகவும் இதனால் அவருக்கு பதவி நீட்டிப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் இன்று நிறைவு பெறுகிற நிலையில் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் தொடர்பான அறிவிப்பு ஏதும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதால் அவரே ஆளுநராக தொடர்வார் என கூறப்படுகிறது எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பம் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கியது ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யலாம் எனவும் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்கள் பதினைந்து சதவீதம் போக மீதமுள்ள எண்பத்தி ஐந்து சதவீத இடங்களுக்கு மருத்துவ கலந்தாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது எனவும் தமிழ்நாடு மருத்துவ தேர்வு குழு மூலமாக நடத்தப்படும் கலந்தாய்விற்கான மெரிட் லிஸ்ட் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் எனவும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆன்லைன் வழியாக பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கப்படும் எனவும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முன்னாள் ராணுவத்தினர் விளையாட்டு வீரர்கள் என நான்கு வகை சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேரடியாக நடத்தப்படும் எனவும் எந்த இடத்தில் நடக்கும் என்ற விவரம் பின்னர் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மூலம் ஐந்தாயிரத்து ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் இஎஸ்ஐ கல்லூரிகள் மூலம் மூன்றாயிரத்து நானூறு இடங்கள் மூன்று நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மூலம் நானூற்றி ஐம்பது என ஆகமொத்தம் ஒன்பதாயிரத்து ஐம்பது இடங்கள் உள்ளன எனவும் பல் மருத்துவ இடங்கள் இரண்டாயிரத்து இருநூறு உள்ளன எனவும் இது தவிர ஆறு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக தொடங்க தேசிய மருத்துவ ஆணையத்திடம் அனுமதி கேட்டுள்ளார் எனவும் புதிய மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் கலந்தாய்வின் போது இடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை புகலிடமாக திமுக அரசு மாற்றிவிட்டது என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் கல்லூரிகள் பொதுமக்கள் நடமாடும் இடங்கள் வனப்பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் இந்த நிலையில் சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மையமாக வைத்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவது குறித்து தகவல் மத்திய பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவிற்கு கிடைத்துள்ளதன் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் அவரிடமிருந்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கிலோ மெத்தபோட்டமைன் போதைப் பொருள் மற்றும் ரூபாய் ஏழு லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எனவும் போதைப் பொருட்களை ஊக்குவிக்கும் அரசாக திமுக உள்ளதன் காரணமாக தமிழ்நாடு போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறியுள்ளது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் கஞ்சா விற்பனை போதைப் பொருட்கள் நடமாட்டம் கொலை கொள்ளை போன்றவற்றில்தான் திமுக அரசு முதலிடத்தை பெற்று சாதனை படைத்திருக்கிறது எனவும் இதன் மூலம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போதைப் பொருட்கள் கடத்தும் மையமாக செயல்பட்டு வருகிறது என்பது தெளிவாகி உள்ளது என்றும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மருத்துவத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் முதன்மை மாநிலமாக விளங்கிய தமிழ்நாடு இன்று போதைப் பொருட்கள் கடத்தலில் முதல்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து அதனை முற்றிலும் ஒழித்துக்கட்ட கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் என் கைதிற்கு உதயநிதிதான் காரணம் என்று உடல் நலக்குறைவு காரணமாக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார் பெண் காவலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கடந்த மே மாதம் நான்காம் தேதி தேனியை அடுத்த பழனிசெட்டிப்பட்டியில் கோவை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது அவர் தங்கியிருந்த விடுதி அறை மற்றும் காரில் இருந்த நானூற்றி ஒன்பது கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பின்னர் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் மேலும் சவுக்கு சங்கர் மீது கோவை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டனர் இதையடுத்து அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்குகள் தொடர்பாக சென்னை மதுரை திருச்சி நீதிமன்றங்களுக்கு சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை பத்து வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது பெண் காவலரை அவதூறாக பேசிய வழக்கில் உதகை புதுமந்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் அள்ளிராணி புகாரின் பேரில் கைதான சவுக்கு சங்கரை உதகையில் உள்ள நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை அன்று காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் இதையடுத்து யூடியூபர் சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை சார்பில் நீதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதனை ஏற்று ஒருநாள் காவல்துறை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்தார் பின்னர் உதகை நடுவர் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோவையில் இருந்து சென்னை புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சவுக்கு சங்கருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக அவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் சிகிச்சை முடிந்ததும் மீண்டும் காவல்துறை வேனில் ஏறுவதற்காக சவுக்கு சங்கர் வந்தார் அப்போது வேனில் இருந்தபடியே என் கைதுக்கு உதயநிதிதான் காரணம் உதயநிதி உத்தரவின் பேரில் என் மீது மீண்டும் மீண்டும் பொய் வழக்கு போட்டு கைது செய்து வருகிறார்கள் என்று சவுக்கு சங்கர் தெரிவித்தார் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த அதிக கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது நிலச்சரிவால் அட்டமலை சூரல்மலை முண்டக்கை ஆகிய பகுதிகள் முற்றிலும் உருகுலைந்து போகியுள்ளன அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த பகுதிகள் முற்றிலும் சேரும் சகதியுமாக இடிபாடுகள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவு பாதிப்பு தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இதற்கு முன்பு கேரளா பார்த்திராத நிகழ்வாக வயநாட்டில் பெரும் நிலச்சரிவு அரங்கேறியுள்ளது முண்டக்கை சூரல் மலை போன்ற மலை கிராமங்கள் காண முடியாத அளவு சேதமடைந்துள்ளன எனவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவும் அட்டமலை சூரல் மலையில் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல கடற்படையின் உதவி கோரப்பட்டுள்ளது எனவும் கடலோர காவல் படையினர் உள்பட ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார் மேலும் பதினேழு லாரிகள் மூலம் தேவையான உதவிப் பொருட்கள் சூழல் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் பிரேத பரிசோதனை வேகமாக நடைபெறுகிறது நிலச்சரிவில் சிக்கி ஐந்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் நிலச்சரிவில் சிக்கி நூற்று தொன்னூற்றி ஓரு பேர் காணாமல் போய் உள்ளனர் எனவும் மீட்கப்பட்ட நூற்று நாற்பத்தி நான்கு சடலங்களில் எழுபத்து ஆறு ஆண்கள் மற்றும் அறுபத்து நான்கு பெண்களும் உள்ளனர் மீட்கப்பட்ட சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் வால்பாறையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் பெய்த கனமழையால் சோலையாறு அணை இடது கரை பகுதியில் மண் ஏற்பட்டு வீடு இழந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஆறுமுகம் என்பவரின் மனைவி ராஜேஸ்வரி மற்றும் அவரது பேத்தியும் சுகுணா என்பவரின் மகளுமான தனபிரியா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து இறப்பு நிவாரண உதவியாக மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு வீட்டு வசதி துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் வழங்கினார் முன்னதாக உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் பின்பு அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது சார் ஆட்சியர் கேத்ரின் சரண்யா நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் நகர மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கேரள மாநில வயலாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி வால்பாறையைச் சேர்ந்த ஆறு பேர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் இரண்டாம் உலக தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறவுள்ளது என்று சென்னையில் பன்னாட்டு கழகத்தின் தலைவர் வி சம்பத் மற்றும் விஜிபி சந்தோஷம் ஆகியோர் தெரிவித்தனர் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பன்னாட்டு தமிழ்மொழி மற்றும் பன்னாட்டு கழகம் சார்பில் இரண்டாம் உலக தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பன்னாட்டு கழகத்தின் தலைவர் சம்பத் மற்றும் விஜிபி சந்தோஷம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது சென்னை வளர்ச்சி கழகத்தின் பன்னாட்டு தமிழ்மொழி மற்றும் பன்னாட்டு கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையம் ஆகியவை இணைந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தா அரங்கில் இரண்டாம் உலக தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துகிறது எனவும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் காலை ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரை நடைபெற உள்ளது என்றும் இந்த மாநாட்டின் பதிவு கட்டணம் ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர் மேலும் இம்மாநாட்டில் அமைச்சர்கள் விஜிபி உலக தமிழ் சங்க தலைவர் வி ஜி சந்தோஷம் கல்வியாளர்கள் தமிழ் அறிஞர்கள் வல்லுநர்கள் என பலரும் பங்கேற்க உள்ளனர் எனவும் மாநாட்டின் இறுதியில் தலை சிறந்த அறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் தமிழுக்காக பாடுபடுபவர்கள் என உள்நாட்டை சேர்ந்த மூன்று பேருக்கும் வெளிநாட்டை சேர்ந்த மூன்று பேருக்கும் வளர்தமிழ் மாமணி விருது வழங்கப்படுகிறது என்று பன்னாட்டு கழகத்தின் தலைவர் சம்பத் மற்றும் விஜிபி சந்தோஷம் ஆகியோர் தெரிவித்தனர் தமிழ் மொழி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நம்ம நாட்டில் உள்ளவர்கள் பல்வேறு நாடுகளில் போய் வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் நம் மொழியையும் கலாச்சாரத்தையும் விட்டுவிடக்கூடாது ஒரு வீடுகளில் இன்றைக்கி அமெரிக்காவிலே போன மாதம் நான் சென்றிருந்தேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஒன்று கூடி கலையையும் பண்பாட்டையும் மொழியும் காது பாதுகாப்பதற்காக பெட்னா என்று ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் காத்து கொள்வதற்காகவே பல அமைப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நமக்கு என்னவென்றால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாணவனும் தமிழ் ஒரு மொழி பாடமாக படிக்க வேண்டும் அதாவது அவர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாம் இல்லை பிரெஞ்சு மீடியத்தில் படிக்கலாம் அல்லது உருது மீடியத்தில் படிக்கலாம் அல்லது இந்தி மீடியத்தில் படிக்கலாம் அது அவருடைய விருப்பம் ஆனால் தமிழ் ஒரு மொழி பாடமாக அது மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி சட்டக்கல்லூரியாக இருந்தாலும் சரி பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் தமிழ் தமிழ் ஒரு பாடமாக சொல்லி தரப்பட வேண்டும் என்பது தான் அந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குளம் புறம்போக்கில் ஆக்கிரமிப்புகளை கோரி நடுகுளத்துக்குள்ளே நடுவயல் என்ற தலைப்பில் சினிமா இன்று முதல் ரிசர்வேஷன் செய்யப்படும் என்று சமூக ஆர்வலர் ஒட்டிய சுவரொட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த தூவார் கிராமத்தில் பாப்பான் குளம் மற்றும் பறையன் குளத்தை பதினைந்து வருடங்களாக தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து எந்த ஒரு தடையும் நெல் மற்றும் தைல மரங்கள் வைத்து சாகுபடி செய்து வருகிறார் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாட்சியரிடம் குளம் புறம்போக்கில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது மனுவின் அடிப்படையில் குளம் அளவீடு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு சார்பில் நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்டது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர் இது சம்பந்தமாக கரம்பக்குடி அருகே குளத்திரான்பட்டு பகுதியைச் சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலரான துரைகுணா குளம் புறம்போக்கில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி நடுக்குளத்துக்குள்ளே நடுவயல் என்ற தலைப்பில் சினிமா இன்று முதல் ரிசர்வேஷன் செய்யப்படும் என்று புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் சுவரொட்டியை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் போலூர் ரயில்வே மேம்பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி போளூர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வேலூர் மற்றும் போலூர் வழியாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தங்களது சொந்த கார்களிலோ அல்லது வாடகை கார்களிலோ திருவண்ணாமலை நோக்கி குடும்பமாக வந்து செல்கின்றனர் மேலும் போன்ற கோவில்களுக்கு வந்து செல்லும் போது ஓட்டுநர்கள் கவனக்குறைவினாலும் தூக்க கலக்கத்தினாலும் எதிரே வரும் வாகனங்களின் மீது இடித்துவிட்டு விபத்தை ஏற்படுத்துகின்றனர் இதனால் அதிகப்படியான உயிரிழப்புகள் நேரிடுகின்றன அவற்றை தடுக்கும் வகையில் போளூர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து நற்குன்று கூட்டு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலூர் ரயில்வே மேம்பாலத்தை விரைந்து முடுக்க வேண்டியும் புறவழி சாலையில் பேரிகேட்டு மற்றும் சென்டர் மீடியம் பொருத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இவர்களுக்கு ஆதரவாக வியாபாரிகளும் ஒருநாள் கடையடைப்பு செய்தனர் அப்போது பொறுமையை இழந்த போராட்டக் குழுவினர் புறவழி சாலைக்கு சென்று சாலை மறிகளில் ஈடுபட்டனர் சாலை மறிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டக் குழுவினர் சாலை மறியலை கைவிட்டனர் போராட்டத்திற்கு போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் இதில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிஜிபி வளாகத்தை முற்றுகையிட பேருந்தில் புறப்பட்ட டிட்டோஜாக் கூட்டமைப்பினரை கோவில்பட்டியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பேருந்தில் இருந்து இறங்கி சாலையில் அரசிற்கு எதிராக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் டிட்டோஜாக் சார்பில் தமிழ்நாட்டின் தொடக்க கல்வியை பாதுகாக்க முப்பத்தி ஒன்று அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிஜிபி வளாகத்தை தொடர் முற்றுகை போராட்டம் போவதாக அறிவிக்கப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் இருப்பினும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதற்காக பேருந்துகளில் சென்னையை நோக்கி புறப்பட்டு வருகின்றனர் இதற்கு வலு சேர்க்கும் விதமாக கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கோவில்பட்டியில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்டனர் அப்போது தீயணைப்பு நிலையம் அருகே பேருந்து வழிமறித்து சென்னை செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் பேருந்தை விட்டு இறங்கிய அறுபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையோரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இது தொடர்பாக ஜாக் மாநில தலைவர் செயற்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தூத்துக்குடி அருகே அத்திமரப்பட்டி காலங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வாழை விவசாய பணிகள் துவங்க உள்ள நிலையில் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் மற்றும் உரம் உள்ளிட்ட இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் தூத்துக்குடி அடுத்த அத்திமரப்பட்டி காலங்கரை குளையன்கரிசல் வீரநாயக்கன் தட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கும் மேல் உள்ள நிலப்பரப்பில் வெளிநாட்டு மற்றும் கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மலை ஏத்தன் வாழையை விவசாயம் செய்து வருகின்றனர் கடந்த ஆண்டு மழை வெள்ள பாதிப்பு காரணமாக வாழை விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது வாழை விவசாய பணிகளை துவங்கியுள்ள விவசாயிகள் வாழைக்கன்றுகளை நட்டு வருகின்றனர் இதற்கு தேவையான தண்ணீர் பாபநாசம் அணை பகுதியில் இருந்து தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாழை விவசாயத்திற்கான விவசாய பணிகளை துவங்கியுள்ள நிலையில் கடைக்கோடி பகுதியான கோரம்பள்ளம் குளம் வரை சுமார் இருபது நாட்களுக்கு மேலாக தட்டுப்பாடின்றி கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோன்று வாழை விவசாயத்திற்கு தேவையான யூரியா டிஏபி பொட்டாசியம் உள்ளிட்ட உரங்களும் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தட்டுப்பாடின்றி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொலைஞர் கூட்டாமலி கொடமால்புரம் பொடமால்புரம் அங்கே சேத்தியாபுரம் இந்த லைன்ல எல்லாமே எங்களுக்கு வந்து முழுசு வாழை விவசாயம் தான் இந்த வாழை விவசாயத்துக்கு இந்த தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இந்த தண்ணி வந்து எங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு கோரமலை வரைக்கும் போக தண்டியும் இந்த தண்ணி தட்டுப்பாடு இல்லாம தர்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க இந்த அரசு அதுக்கு அடுத்தால எங்களுக்கு வந்து இந்த வாழைக்கு விவசாயத்துக்கு நெல்லுக்கு எல்லாமே யூரியா பொட்டாசு காம்ப்ளஸ் டிஎபி இந்த மாதிரி இதுல வந்து எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாம எங்களுக்கு தர முடியாத அந்த அரச வேண்டுகோளும் தயவு செய்து நல்லபடியா கொடுக்க முடியும் ஏற்பாடு பண்ணுங்க கோவையில் குப்பையில் கிடந்த ஆறு சவரன் தங்க நகையை மீட்டு நகையின் உரிமையாளரிடம் கொடுத்த தூய்மை பணியாளருக்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவை புதூர் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் தனது ஆறு சவரன் தங்க நகையை தவறுதலாக மருந்து பையில் போட்டு வைத்திருந்த நிலையில் அவரது மருமகள் வீட்டை தூய்மை செய்யும் பணியின் போது தங்க நகை இருந்த கவரை தவறுதலாக குப்பையில் போட்டு தூய்மை பணியாளரிடம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் சுமார் ஒரு டன்னிற்கும் மேலாக இருந்த குப்பையில் இருந்து நகைகளை தூய்மை பணியாளர்கள் சிலர் மீட்டு நகை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் இந்த நிலையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டோன் தங்கம் மற்றும் வைர நகை விற்பனை நிறுவனம் சுமார் மூன்றரை லட்சம் மதிப்பிலான தங்க நகையை மீட்டு உரிமையாளரிடம் கொடுத்த பணி மேற்பார்வையாளர் மணிகண்டன் மற்றும் தூய்மை பணியாளர் ராணி சத்யா சாவித்ரி ஆகியோரை தங்களது நிறுவனத்திற்கு வரவழைத்து பாராட்டினர் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்த நிறுவனத்தின் மேலாளர் பால்ராஜ் இதுபோன்ற நேர்மையான பணியாளர்களின் செயல்களை ஊக்குவிக்க இந்த பரிசுகளை வழங்கியதாக தெரிவித்தார் குப்பையில் இருந்த நகையை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்கள் இது குறித்து தெரிவிக்கையில் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பொதுமக்கள் பிரித்து கொடுத்தால் பொதுமக்கள் தவறுதலாக இழந்த பொருட்களை எளிதாக மீட்க முடியும் என தெரிவித்தனர் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்து கொடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வரும் நிலையில் கோவை வாழ் மக்களிடையே குப்பையில் இருந்து தங்க நகை மீட்கப்பட்ட இந்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது ஓம் சித்தி நகர் விசால எஸ்டேட் என்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நகை ஒன்று ஒருத்தர் பொதுமக்கள் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்க சார் அது மிஸ் பண்ண நகையோட மிஸ் பண்ண நகையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி தொண்ணூற்றி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருக்கு தகவல் போயிடுச்சுங்க சார் அவர் வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தொண்ணூற்றி ஒன்றாவது வார்டு சூப்பர்வைசர் யாருங்க அவரை கூப்பிட்டு உடனே இந்த எனக்கு இந்த தகவல் கொடுங்க சொல்லி ஜெய்சீலனுங்கிற ஒரு மூலிமா எனக்கு தகவல் வந்துச்சுங்க சார் தகவல் வந்தோன்னே நான் உடனே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனேன் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் எப்படி நகை மிஸ் ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷர் மாத்திரை குடிக்கிறதுலாம் அவங்க வந்து மாத்திரை போட்டு மாத்திரை கவருக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க அந்த பெட்டில் வந்து கைத்த வந்து கீழே விழுந்துருச்சுங்க மறும வீடு பூரா ஒட்டையடிச்சு போட்டு வந்து குப்பையில் எடுத்து குப்பையில் போட்டாங்க சார் குப்பையில் போட்டு நகை மிஸ் ஆயிடுச்சுங்க இவங்க அந்த சம்மந்தப்பட்ட இடத்த விட்டு வந்துட்டாங்க ஏழு மணிக்கு போயிருக்காங்க ஒம்பது ப பத்து மணிக்கு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து ஒம்பதரை மணிக்கு நகைக்கான காண தேட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அப்புறம் இவங்க எங்கே இருக்குது வண்டி எங் எனக்கு தகவல் வந்ததுன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குங்க வண்டி கூப்பிடுங்கன்னு சொல்லி வண்டியை கூப்பிட்டு வண்டி இருக்கிற எம்ஆர்எஃப் பூரா கொட்ட சொல்லிங்க இன்ச்சு பை இன்ச்சு அப்போல்லாம் தேடி நகை எடுத்தனா அவங்க கொடுத்த சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷங்க அது எத்தனையுமே எங்கள் ஆணையாளருக்கு தான் போய் சேரும் எனக்கு என்ன அவர்தான் தான் வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் மக்கும் கூப்போ மக்காத கூப்பை வந்து பிரித்து கொடுங்கன்னு பொதுமக்கள்கிட்ட எதுக்கு கேட்குறதுனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அதுதான் அவர் இந்த நீங்கள் இப்போ இப்போ பாராட்டுற அத்தனையுமே வந்து எங்கள் ஆணையாளர்களுக்கு தான் போயிடுச்சுங்க அவர் தான் வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை டோர் பை டோராக அதாவது வந்து போய் வாங்குங்கங்கிறது எங்களுக்கு உத்தரவு போடுறாருங்க அதன் பிரகாரம் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினர் ஹாஜி ஜே முகமது ரஃபீக்கிற்கு பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு பல்வேறு சிறுபான்மை அமைப்பினர் பலரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபியை அவரது அலுவலகத்தில் ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் செய்தித் தொடர்பாளர் ராதாகிருஷ்ணன் மாநில நிர்வாகி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறுபான்மை நல மாநில ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாகவும் பல்சமய நல்லூரி இயக்கத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் மிகவும் பயனுள்ளதாக செய்து கொண்டிருக்கிறது அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் நான் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பல்சமய இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் மத நல்லிணக்க கூட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக அனைத்து மத தலைவர்களை எல்லாம் அழைத்து மிக சிறப்பாக நடத்தி வருகிறேன் இந்த இதை பாராட்டி கொரோனா காலத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் பேருக்கு உணவளித்தோம் நானும் என்னுடைய குடும்பம் சேர்ந்து இதையெல்லாம் பாராட்டும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே எனக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது கொடுத்து எனக்கு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் இன்னும் சமூக பணி செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது அதற்காகவும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இன்னும் மேலும் நான் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராடி வரும் டிட்டோஜாக் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கோவில்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் எழுபது சதவீத ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராமல் தற்செயல் விடுப்பு எடுத்துக் அரசு ஊழியர்களைக் கொண்டு பள்ளி இயங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழ்நாட்டின் தொடக்கக் கல்வியை பாதுகாக்க முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிஜிபி வளாகத்தில் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தூத்துக்குடி ஆசிரியர்கள் சென்னை புறப்பட்டனர் இந்த நிலையில் கோவில்பட்டி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இந்த நிலையில் கோவில்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுரக்காய்பட்டி ஆவல்நத்தம் பெருமாள் பட்டி சமத்துவபுரம் சின்னமலைகுண்டு உள்ளிட்ட நூற்றி பனிரெண்டு பள்ளிகளில் எழுபது சதவீத ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்துக் ஊராட்சி மற்றும் நகராட்சிகளில் இயங்கி வந்த தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவில்லை இதனால் அரசு ஊழியர்களை கொண்டு பள்ளி இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் ஒரு சில பள்ளிகளில் மாணவர்களே மற்ற மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் சூழல் உருவாகியுள்ளது பொள்ளாச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் தமிழக முதலமைச்சரின் தொடர் வெற்றியை கொண்டாடும் விதமாக முத்தமிழ் அறிஞரின் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது பொள்ளாச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர் வெற்றியை கொண்டாடும் விதமாக கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் கலைஞரின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் எழுதுகோலா செங்கோலா என்ற பட்டிமன்றம் சென்னை பேராசிரியர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது கழக சட்ட திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில் வேலூர் சதாசிவம் நகைச்சுவை அரசி யோகலட்சுமி ஆகியோர் எழுதுகோலை என்ற தலைப்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் சமுதாய முன்னேற்றத்திற்கு ஆற்றிய சாதனைகளை பட்டியலிட்டார் செங்கோலை என்ற தலைப்பில் கல்பனா தர்மேந்திரா பாலாஜி பாலு ஆகியோர் ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேசினர் இதில் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அமுதபாரதி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிமாறன் தென்றல் நகர் மன்ற உறுப்பினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெற்ற சர்வதேச ஓபன் சாம்பியன்ஷிப் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம் வென்ற ஆவடி வீரர் வீராங்கனைகளுக்கு ஆவடி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சர்வதேச அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் நடைபெற்றது ஆறாவது சர்வதேச அளவிலான கராத்தே சிலம்பம் போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டியில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இயங்கி வரும் சேப்பா அகாடமியில் சார்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கேற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் பதக்கங்களை வென்றனர் இவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் அதன் பின்னர் கோவையில் இருந்து சென்னை ஆவடி ரயில் நிலையம் வந்தடைந்த கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளை வழிநடத்தி அழைத்துச் சென்ற மாஸ்டர் ராஜா கராத்தே பயிற்சியாளர் சங்கீதா பைசல் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் ரயில் நிலையத்தில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி அழைத்துச் சென்றனர் இது தொடர்பாக சேஃபா அகாடமி பயிற்சியாளர் சங்கீதா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் சிலம்பம் நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோனேஷியா நேபாள் எல்லா இடத்துல இருந்துமே வந்திருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் கலந்துகிட்டாங்க நிறைய பேர் வின் பண்ணாங்க நிறைய கண்ட்ரிலிருந்து நாங்கள் இங்கே திருவள்ளூர் மாவட்ட சார்பாக கலந்துக்கிறதுல எங்கள் சேஃபா கிளப்லேருந்து போன அத்தனை குழந்தைங்களுமே அனைத்திலுமே இரண்டிலுமே நிறைய பரிசுகள் பெற்று தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை வென்றார்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணோம் குழந்தைங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா நிச்சயமா ஏதாவது ஒரு கலைகளை சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்மளுடைய மறந்த மறந்து கொண்டிருக்கும் கலைகளை மீண்டும் கொண்டு வந்தால் தான் பசங்க வந்து மொபைல் ஃபோன் அடிக்ட் வந்து வெளியில் வருவாங்கன்னு கேட்டுக்கிறேன் அரசுக்கு நிறைய டைம் கோரிக்கை வச்சிருக்கோம் இது வரைக்கும் எதுவுமே வந்து எந்த ஒரு குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸில் என்கரேஜ்மெண்ட்டுன்றது இங்கே இல்லை கேட்டாலும் இல்லை நிறைய டைம் பேட்டியில் கேட்டிருக்கோம் பட் இந்த முறை நாங்கள் என்னன்னா பொதுவாகவே சொல்லிடுறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்தே சொல்றோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் மோடிஜிஐயா கொடுத்துருக்காங்க அவருக்கும் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம்னா ஒரே ஒரு வேண்டுகோள் நான் இந்த வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வேண்டுகோள் வைக்கிறேன் என்னன்னா குழந்தைங்க இந்த மாதிரி விளையாட்டுல வீரர்களாக வரும்பொழுது அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து அந்த குழந்தைங்களை மேல் தூக்கி விடுறதுக்கு பெற்றோர்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சேலம் மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வருவதால் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள பட்டினம் பெரியார் நகர் வவுசி நகர் ஆகிய பகுதிகளில் நள்ளிரவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு செய்தார் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியதால் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து பதினாறு கண் வழியாக காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் காவிரி காற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் காவிரி கரையோர வசிக்கும் மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மேட்டூர் பதினாறு கண் மதகுப்பாலம் அருகே அமைந்துள்ள தங்கமாபுரி பட்டினம் பெரியார் நகர் வபுசி நகர் ஆகிய இடங்களுக்கு நள்ளிரவில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின்னர் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியதோடு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை உடனடியாக வருவாய்த்துறையினர் மூலம் முகாம்களுக்கு அனுப்பி வைத்தார் பாணியம்பாடி அடுத்த வளைகப்பட்டு பகுதியில் முப்பத்தி மூன்று நிமிட சிலம்ப நிகழ்ச்சியில் உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு ஊர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வீரத்தமிழர் தற்காப்பு சிலம்ப விளையாட்டு கலைக்கூடம் பேரவை சார்பில் முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு மாபெரும் ராயல் புக் ஆஃப் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிலம்பம் இரட்டை சிலம்பம் பரதம் யோகா ஓவியம் குங்ஃபு குத்துவரிசை இசை பாடல் தராத்தே நடனம் பாக்ஸிங் டேக் வாண்டா உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது இதில் திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளைகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் எட்டு பேர் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் வளைகப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் முப்பத்தி மூன்று நிமிடம் சிலம்பம் சுற்றி ராயல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் உலக சாதனை படைத்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பயிற்சியாளர்கள் சூர்யா மற்றும் ஹரிபிரகாசம் ஆகியோர் சொந்த ஊர் திரும்பிய போது ஊர் பொதுமக்கள் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஊர் பொதுமக்கள் மாணவர்களுக்கு சால்வை அணிந்து இதிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் வயநாடு மக்களுக்கு உதவுவதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் வழங்க உள்ளோம் என்று சென்னை ராயப்பேட்டையில் செல்வ தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கேரள நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் மேலும் மீட்பு பணிகள் விரைவாக நடக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய பேரிடர் பாதுகாப்பு பணியினை அதிகப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக அரசு சார்பில் நிவாரண நிதி ஐந்து கோடி வழங்கியுள்ளது உள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் வயநாடு மக்களுக்கு உதவுவதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் வழங்க உள்ளோம் என்றும் பெருந்தகை தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உரையாற்றும் போது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என கூறியதற்கு தன் சாதி என்னவென்று தெரியாதவர் சாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என ஏன் கூறுகிறார் என அவர் கிண்டல் அடித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இதுபோன்ற ஆணவ போக்கு அனைத்து பாஜக நிர்வாகிகளிடம் உள்ளது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றும் செல்வப் தெரிவித்துள்ளார் வேண்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு இழப்பீடு பொருந்தாது இருந்த இன்னும் கூடுதலாக தர வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஐந்து கோடி ரூபாயை அந்த நிவாரணத்துக்கு அளித்திருக்கிறார் அவருக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அங்க வகிக்கின்ற அறக்கட்டளையின் சார்பாக ஒரு கோடி ரூபாய் துயர் துடைப்பதற்கு வயநாட்டு மக்களுக்கு உதவுவதற்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மூலமாக தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக அளிக்க இருக்கிறோம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இப்பொழுது பத்திரிகையாளர்களிடம் அறிவிக்கிறோம் உள்ள உட்காருங்க நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் உரையாற்றும் பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திமுக பிரமுகர் முத்துவீரப்பன் என்பவர் லஞ்சம் கேட்டு தராததால் தங்களை வேலை நீக்கம் செய்வதாக கூறி மஸ்தூர் பணியாளர்கள் பட்டி பேரூராட்சியில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் காமய கவுண்டன்பட்டி பேரூராட்சியில் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக மஸ்தூர் பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் தற்போது பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ளதாகவும் அதில் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் வெற்றி செல்வியின் கணவர் திமுகவை சேர்ந்த முத்துவீரப்பன் என்பவர் மனைவிக்கு பதிலாக பேரூராட்சி பணிகளை கவனித்துக் கொண்டு தனக்கு வேண்டப்பட்டவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை பணியில் அமர்த்துவதும் தற்போது பணியில் உள்ள ஊழியர்கள் பணம் தரவில்லை என்றால் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதுமான செயல்களில் முத்து வீரப்பன் ஈடுபட்டு வருகிறார் மேலும் மஸ்தூர் பணியாளர்களிடம் ஐம்பதாயிரம் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே நீங்கள் இந்த பேரூராட்சி பணியை தொடர முடியும் என்றும் இல்லையென்றால் நீங்கள் வேலையை காலி செய்துவிட்டு செல்ல வேண்டும் என கூறியுள்ளதால் மஸ்தூர் பணியாளர்கள் தேனி மாவட்ட ஆட்சியரிடமும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினரிடமும் முறையிட்டு எந்த பலனும் இல்லாததால் காமய கவுண்டன்பட்டி பேரூராட்சியில் அமர்ந்து மஸ்தூர் பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் மஸ்தூர் பணியாளர்கள் குடும்பத்தினருடன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக சிஐடி கட்சி மாவட்ட தலைவர் ஜெயபாண்டி தெரிவித்தார் என்னன்னு வந்து நாங்க இது பண்ண முடியாது காசு நாங்க முடியாது சரி அப்படின்னா பொருங்கம்மா பாப்போம் பொருங்குமா பாப்போம்னா எல்லாருமே பேசி வந்தாங்க நாங்களுமே இந்த ஒரு ஆறு மாசம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் நாங்க காசு கேட்டனே போய் மனு கொடுத்தோம் அவங்க வந்து எம்எல்ஏ மகாராஜர் அந்த அப்பாவை வச்சு பேசுனாங்க பேசி எப்பா அவ்ட்ட எதுவும் பேசாதீங்க பிரச்சனை பண்ணாதீங்கப்பா உங்க வேலைக்கும் உங்களுக்கும் உத்தரவாதான் நான் தாருன்னு எம்எல்ஏ அப்பாவும் சேர்மன் அண்ணே துணை சேர்மன் வீட்டுக்காரு பாஸ்கர் அண்ணே எல்லாருமே சொன்னாங்க சரி அவங்க சொல்றாங்கல்ல எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது பிரச்சனை பண்ணக்கூடாது அமைதியா இருந்துகிட்டோம் இப்ப பழையவடிக்கு இந்த ஆறு மாசம் எலெக்ஷன் நடந்ததுனாலயோ என்னமோ அமைதியா இருந்தாங்க பழையவடிக்கு இந்த ஒரு ஒரு மாசமா எங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஒன்னா மூணாம் தேதியிலிருந்து நாங்க வேலைக்கு போகல எங்களுக்கு நாங்க வாழ்வாதாரமே இந்த வேலை இந்த பதிமூணு வருஷம் இந்த வேலையை பார்த்துட்டு இப்பதைக்கு எங்களுக்கு வேலை வேற வேலையும் போகவும் முடியல ஏதுக்காக கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணவும் முடியாது அப்ப இந்த பதிமூணு வருஷத்துக்கு வேலை ஏதாவது ஒரு நல்ல வழி வேணும் போய் பல பிரச்சனை பண்ணி இந்த ஒரு மாசம் வீட்டுல இருக்கோம் நாங்க பன்னெண்டு பேருமே வீட்டுல இருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும் இது எம்எல்ஏ அப்பா வீட்டுக்கு போய் அவர்கிட்டயுமே பேசிட்டு வந்தோம் சேர்மன் அன்னை வீட்டுக்கு போய் பேசணும் வார்டு மெம்பர் வீட்டுக்கு போய் பேசணும் எல்லார்டுமே பிச்சை கேட்டவா கூட எல்லார்டுமே கேட்டுட்டோம் கேட்டுமே சரிமா சரிமா ஒரு ரெண்டு நாள் பொறுமா மூணு நாள் பொறுமா நாலு நாள் பொறுமா குடியாத்தம் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் அரசு மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியில் அரசு மதுபான கடை அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மூன்று நாட்களாக அப்பகுதி பொதுமக்கள் புதிதாக அமையவுள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவ மாணவிகளுடன் பெற்றோர்கள் அனைவரும் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையிலான அதிகாரிகள் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அப்பகுதியில் மதுபான கடை அமைப்பதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் நிலக்கோட்டை வழியில் மதுரை பிரதான சாலையில் சேதமடைந்துள்ள மின்கம்பத்தை மாற்றியமைக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிலுக்குவார்பட்டியில் நிலக்கோட்டை வழியில் மதுரை பிரதான சாலையில் தனியார் மேல்நிலைப்பள்ளி பள்ளி செயல்பட்டு வருகிறது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பொதுமக்கள் இப்பள்ளியின் முன்பு நின்று பேருந்திற்காக காத்திருப்பது வழக்கம் இப்பகுதியில் மிகவும் பழுதடைந்த நிலையில் மின்சார கம்பம் ஒன்று பள்ளியின் முன்பு உள்ளது இந்த நிலையில் மின்சார கம்பத்தை மாற்றக்கோரி பல முறை அரசு அதிகாரிகளிடமும் மின்வாரிய அலுவலர்களிடமும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் எவ்வித பலனும் ஏற்படவில்லை எனவே மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டு பள்ளியின் முன்பு சேதமடைந்த மின்கம்பத்தை உடனடியாக மாற்றியமைத்து புதிய மின்கம்பத்தை நிறுவ வேண்டும் என பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புதிய இணை ஆணையராக எஸ் ஞானசேகரன் பொறுப்பேற்றார் அவருக்கு கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் முன்னாள் இணை ஆணையர் கார்த்திக் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இணை ஆணையராக பணியாற்றி வந்த கார்த்திக் என்பவர் திண்டுக்கல் மண்டல இணை ஆணையராக மாற்றப்பட்டார் தஞ்சாவூர் மண்டல இணை ஆணையராக பணியாற்றிய ஞானசேகரன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டார் இந்நிலையில் ஞானசேகரன் திருச்செந்தூர் கோவில் இணை ஆணையராக பொறுப்பேற்றார் இவருக்கு கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் முன்னாள் இணை ஆணையர் கார்த்திக் திருச்செந்தூர் நகர தலைவர் சிவாநந்தி நகராட்சி ஆணையர் கண்மணி கவுன்சிலர்கள் சோமசுந்தரி கிருஷ்ணவேணி திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் அதன் பின்னர் புதிய இணை ஆணையருக்கு கோவில் கண்காணிப்பாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என தகவல் எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி தமிழ்நாட்டை பொருட்களின் புகலிடமாக திமுக அரசு மாற்றிவிட்டது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் என் கைதிற்கு அமைச்சர் உதயநிதிதான் காரணம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கிய ஐயாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மீட்பு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்